அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய நாலேஜ் அண்ட் கரிக்குலம் என்கிற பாடத்துடைய இந்த மாதத்துடைய கடைசி கிளாஸ் இது. எங்களுக்கு நினைக்கிறேன் இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதமும் இந்த பாடத்துல ரெண்டு கிளாஸ் ரெண்டு செஷன் வரும் உங்களுக்கு, ரைட்? அந்த ரெண்டு செஷன் முடிய உங்களுக்கும் இந்த பாடத்துக்குரிய ப்ரெசன்டேஷனும் நம்பர் சரிமா, இந்த பாடத்துக்குரிய ப்ரெசன்டேஷனும் நம்பரும் அதுக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே நீங்க கற்று இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலம் என்ற பாடத்தில் நீங்க விரும்பின டாபிக் எந்த டாபிக்கை வேணும் என்றாலும் நீங்க எடுக்கலாம். அதில் எடுத்து நீங்க 10 நிமிடங்களுக்கு குறையாத ஒரு ப்ரெசன்டேஷனை நீங்க செய்ய போகணும். நீங்களே ஸ்லைட் தயாரிச்சு நீங்களே ப்ரெசன்டேஷன் செய்ய போகணும், சரியா? ஓகே, அப்போ அந்த ப்ரெசன்டேஷனுக்கு டேட் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இதே மாதிரி ஜூம் லிங்க்ல தான் நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்க ப்ரெசன்டேஷன் செய்ய போகணும், சரியா? அதுக்குரிய தகவலை நான் உங்களுக்கு முன்கூட்டியே தந்துடுறேன். நீங்க தயாரா நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்வது இன்னும் எங்களுக்கு ரெண்டு செஷன் இருக்குது, ஆகஸ்ட் ரெண்டு செஷன் இருக்குது. அந்த ரெண்டு செஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்குரிய திகதிகள் அறிவிக்கப்படும். அந்த திகதியில நீங்க உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ள வேணும். சரிமா, அவரு 10 நிமிடங்களுக்கு மேற்படாத வகையிலையும், ரைட், ஒரு 8 நிமிடங்கள் குறையாத வகையிலையும் உள்வழங்கக்கூடிய வாரம் ப்ரெசன்டேஷனை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. ஒரு 7 6 ஸ்லைட் வரக்கூடிய மாதிரி ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் நீங்க தயாரிச்சா சரி. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வகுப்புகளை சொல்றேன், விளக்கங்களை தருவேன். அவங்களுக்கு இந்த கிளாஸ்ல இன்னும் ரெண்டு செஷன் இருக்கிறதுங்கிற தகவலை நீங்க விளங்கி கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு ப்ரெசன்டேஷன் இருக்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டா சரி, சரிதானே? அதுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் எவ்வாறு செய்யறது, என்னென்ன டாபிக்கை யார் செய்யலாம், எப்படி செய்யறதுங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளை நான் வந்து வழங்குவதற்கு தயாராக இருக்குது, சரிதானே பிள்ளைகள்? சார் என்ன சார், சென்ன ப்ரெசன்டேஷன் சம்பந்தமா சென்ன ப்ரெசன்டேஷன் இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த பாடத்துல ஆகஸ்ட் மாதத்துக்கு இன்னும் 2 செஷன் இருக்கு எங்களுக்கு, 8 செஷன். இது 6வது செஷன், இன்னும் 2 செஷன் இருக்கு. அந்த 2 செஷன் முடிஞ்ச உடனே நாங்க இதுவரைக்கும் அந்த 8 செஷன்லயும் படித்த விடயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனை நீங்க முன்வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். அது ஒரு அசஸ்மெண்ட், கணிப்பு. அந்த ப்ரெசன்டேஷன் புள்ளியை வந்து நான் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பி வைப்பேன். அப்ப 2 செஷன் தருவாங்க ப்ரெசன்டேஷன் செஷன். அப்ப 1வது செஷன்ல யார் யார் செய்யறது, 2வது செஷன்ல யார் யார் செய்யறது, எத்தனை நிமிடம் அந்த ப்ரெசன்டேஷன் வரணும், யார் எந்த டாபிக் எடுக்கிற முடியுங்கள் எல்லாம் உங்களுக்கும் அடுத்தடுத்த வகுப்புகளை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கின்றதுங்கிறது நான் உங்களுக்கு இப்போது அறிவிக்கிறேன். அவ்வளவுதான், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் தாரேன். ப்ரெசன்டேஷனுக்கு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தி கொள்ள போகணும், அது போதுமான அவகாசமும் வழங்கப்படுமா? ப்ரெசன்டேஷன் ஸ்லைடு தயாரிக்கிறதுக்கான கால அவகாசம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முன்கூட்டியே நான் சொல்லிடுவேன் என் பேருக்குன்னு சொல்லியா? சரி, ஓகே, சரியா சீனா? சரி சார். சார் ப்ரெசன்டேஷன் பண்ணக்குள்ள நாங்க நோட் குறிச்சு வச்சுட்டு அதை ப்ரெசன்டேஷன் பண்றது மட்டும்தானா? உங்களுக்கு வந்து இப்போ நான் செஷன் ஸ்லைடு எல்லாத்தையும் குரூப்ல போடுவேன். ஓ, இப்ப நாங்க ப்ரெசன்டேஷன் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா? இந்த நோட்ஸ் தான் சார் தரப்போறது. இல்லை இல்லை, நான் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்குரிய டேட்டா தருவேன். நான் யாரு என்னென்ன தலைப்புல ப்ரெசன்டேஷன் செய்ய போகணுங்கிற டாபிக் நான் தருவேன், சரியோ? அந்த டாபிக்ல நீங்க ப்ரெசன்டேஷனுக்குரிய ஸ்லைடை தயாரித்து ப்ரெசன்டேஷன் செய்யணும். நீங்க தான் ஸ்லைட் ஷேர் பண்ணி நீங்க இந்த நான் கிளாஸ் செய்யற மாதிரி நீங்க ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்ய போகணும். 10 நிமிடங்களுக்கு செய்தா போதும்,
அப்படின்னா ஸ்லைட் உங்களுக்கு இந்த பிரஸ் நான் டிஸ்பிளேல போடணுமா ஸ்கிரீன்ல? அப்ப நாங்க அசஸ்மெண்ட் மாதிரி பிரிண்ட் அவுட் பண்ணி டைப் பண்ணி செய்யணும். எஸ் நீங்க தயாரிச்சு பவர்பாயிண்ட்ல தயாரிச்சு பிடிஎஃப்ல தயாரிச்சு வந்து நீங்க ஷேர் பண்ணி பிரசன்டேஷன் செய்யணும். சரி சார். சரி சார் ஆமாம் சொல்லுங்க. சார் நாங்க புதுசா ஜாயின் பண்ண இப்ப பிடிஎஃப் எல்லாம் கிடைச்சிருமா சார்? குரூப்ல போடுதா? நான் போடுவேன், நான் போட்டதுக்கு பிறகு தான் உங்களுக்கு பிரசன்டேஷன்ல தலைப்பே தருவேன். ஆ சரி. ரைட், அப்போ நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எங்களோட கிளாஸ். எங்களோட ஜூலை மாதத்துக்குரிய கடைசி கிளாஸ் டே கிளாஸ். ரைட், இன்னும் ரெண்டு செஷன் எங்களுக்கு இந்த பாடத்தொடர்பாக இருக்கிறது. ரைட், அதுலேயும் நாங்கள் இந்த பாடத்தோட தொடர்பான உங்களை கலந்துரையாடினதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். சரியோ? ஓகே. ரைட், இப்போ ஒரு புதிய தலைப்புன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். கலைத்திட்ட மாதிரிகைகள். கலைத்திட்ட மாதிரிகைகள், ரைட், அதாவது கரிக்குலம் மாடல்ஸ். ரைட், கலைத்திட்ட மாதிரிகைகள் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ரைட், கொஞ்சம் விளங்காவிட்டால் நீங்கள் என்னிடம் திரும்ப கேட்டுக்கொள்ளலாம். உலகத்தை நான் தெளிவாக வழங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். ஓகே, கலைத்திட்ட மாதிரிகைகள் பிள்ளைகள், மூணு வகையான கலைத்திட்ட மாதிரிகைகள் காணப்படுகின்றன. மூணு வகையான கலைத்திட்ட மாதிரிகைகளை பத்தி நாங்க இந்த செஷன்ல பார்க்க போறோம். இன்றைக்கு நாங்க குறிக்கோள் மாதிரியை பார்ப்போம். அடுத்த வகுப்புல வட்டத்தன்மை கொண்ட மாதிரி, அடுத்தது இயங்கு தன்மை கொண்ட மாதிரின்னு நாங்கள் மூணு வகையான கலைத்திட்ட மாதிரியில பார்க்கணும். ரைட், இந்த குறிக்கோள் மாதிரிகளை முன்வைத்த கல்வியலாளர்கள்ல டெய்லர், ஹில்டா யாப்பா ஆகியோர் முக்கியமானார்கள். அவங்கள பத்தி பார்ப்போம். இந்த வட்டத்தன்மை கொண்ட கலைத்திட்ட மாதிரிகளை முன்வைத்தவர்கள்ல வீலர் மற்றும் நிக்கலஸ் ஆகியோர் முக்கியமானார்கள். அவங்கள பத்தி பார்ப்போம். இறுதியாக இயங்கு தன்மை கொண்ட மாதிரிகளை முன்வைத்தவர்கள் ஸ்கில்பர்கர் வந்து முக்கியமானவர். அவர் மட்டுமில்லாமல் வாக்கர்ங்கிறவரும் இருக்கிறார். இவர்களுடைய இந்த கலைத்திட்ட மாதிரியை பத்தி நாங்க பார்க்க இருக்கின்றோம். இன்று நாங்க இந்த குறிக்கோள் மாதிரியை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். சரியா? முதலாவது கலைத்திட்ட மாதிரிகைகள் என்றால் என்னங்கிற முடியுது பார்ப்போம். கலைத்திட்ட மாதிரிகைகள்னா என்ன? அப்ப ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கலைத்திட்ட மாதிரிகளை அடிப்படையாக கொண்டே ஒரு கலைத்திட்டம் திட்டமிடப்படுகிறது. நீங்க எங்க நாட்டில் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க, கரிக்குலம் மாறிட்டான், கரிக்குலம் மாறிக்கிறது, மாறிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப கரிக்குலத்தை மாத்துறவங்க தாங்கள் விரும்பின மாதிரியான ஒரு புதிய கரிக்குலத்தை அறிமுகம் செய்யறதில்ல ஒரு நாளும். ஏற்கனவே ஒரு கரிக்குலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்கின்ற மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரியில ஏதாவது ஒரு மாதிரியில்தான் ஒரு புதிய கலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். சொல்ற விஷயம் விளங்கிட்டாப்லையே. 2014 எங்களோட கலைத்திட்டம் கரிக்குலம் மாறிட்டு. அப்ப 2017 முதல் இருந்த கலைத்திட்டம் மாறி இப்ப புதிய கலைத்திட்டத்தை நாங்கள் பின்பற்றோம். அப்ப இந்த கலைத்திட்டத்தை மாத்தினாங்க தங்களோட விருப்பம் போல ஒரு புதிய கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதில்லை. ஏற்கனவே அவங்க நடைமுறைப்படுத்தின 2017 முன்ன நடைமுறைப்படுத்தின கலைத்திட்டம் போலவே புதிய கலைத்திட்டத்தையும் நடைமுறையில் இருக்கின்ற ஒரு மாதிரியை பின்பற்றித்தான் அமல்படுத்துவாங்க. விளங்கிட்டா? அது நான் இப்ப சொன்ன குறிக்கோள் மாதிரியாக இருக்கலாம், அல்லது வட்ட மாதிரியாக இருக்கலாம், அல்லது இயங்கு தன்மை கொண்ட மாதிரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு மாதிரியில தான் அவங்களோட கலை திட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க.
அதான் நாங்க சொல்றோம், ஏற்கனவே திட்டமிடப்பட்ட கலை திட்ட மாதிரிகள். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட என்ன? ஒன்று குறிக்கோள் மாதிரியா இருக்கலாம், அல்லது வட்டத்தன்மை கொண்ட மாதிரியா இருக்கலாம், அல்லது எங்கு தன்மை கொண்ட மாதிரியா இருக்கலாம். அதை வச்சு கொண்டுதான் ஒரு கலை திட்டம் திட்டமிடப்படுகிறது. உதாரணமா சொல்லுவோம், 2026 ஆண்டு எங்களோட நாட்டில் புதிய கலை திட்டம் வரப்போகிறதுன்னு வச்சுக்கொள்வோம். 2026 ஆண்டு ஒரு புதிய கலை திட்டம் வரப்போகிறது. அப்ப அந்த கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறார்கள், கொண்டு வார்கள், அந்த கலை திட்டத்தை தயாரிக்கிறார்கள். ஏற்கனவே கலை திட்டம் தொடர்பாக சர்வதேச ரீதியாக இருக்கின்ற அந்த மாதிரிகைகள்ல ஏதாவது ஒரு மாதிரிகையின் அடிப்படையில தான் அந்த கலை திட்டத்தை உருவாக்க போறோம். அது குறிக்கோள் மாதிரியாக இருக்கலாம், அல்லது வட்டத்தன்மை கொண்ட மாதிரியாக இருக்கலாம், அல்லது இயங்கு தன்மை கொண்ட மாதிரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு மாதிரியின் அடிப்படையில தான் அந்த கலை திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது என்கிறதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக சொல்ல வருகின்றோம். விளங்கிட்டாது? விளங்கிட்டா பிள்ளைகள்? ஆமாம் சார். கலை திட்ட மாதிரிகளை உருவாக்குறார்கள். சர்வதேச ரீதியாக இருக்கின்ற கலை திட்ட மாதிரிகளில் ஏதாவது ஒரு மாதிரியை பின்பற்றித்தால் இந்த கலை திட்ட மாதிரியை வந்து இவங்க உருவாக்குறாங்க. கலை திட்ட முன் திட்டமிடல் கலை திட்ட மாதிரி எனப்படுகிறது. இப்ப நம்ம ஒரு கலை திட்டத்தை நாங்க எப்படி தயாரிக்க போறோம்? எதனை அடைவதை இலக்காக கொண்டு நாங்க தயாரிக்க போறோம் என்கிறது நாங்க முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு கலை திட்டத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் கலை திட்ட மாதிரிகை. என்ன கிளியரா இருக்கு நினைக்கிறேன். உலகளாவிய ரீதியில நோக்க மாதிரி அல்லது குறிக்கோள் மாதிரி, வட்ட மாதிரி, எங்கு தன்மை கொண்ட மாதிரி, மூணு முடல் இருக்குது. இது எந்த முடலை நாம தீர்மானிக்கிறது, எந்த முடலை நடைமுறைப்படுத்துறது என்கிறதையெல்லாம் நிச்சயித்துக் கொண்டு ஒரு கலை திட்டத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் கலை திட்ட மாதிரிகை. கலை திட்ட அபிவிருத்தியில் கலை திட்ட மாதிரிகைகள் பெருமளவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அவற்றுள் குறிக்கோள் மாதிரிகைகளும் பட்டத்தன்மை கொண்ட மாதிரிகைகளும் இயங்கு தன்மை கொண்ட மாதிரிகைகளும் முக்கியமானவை. நிறைய இருக்குதாம், அதுல மிக முக்கியமானது இந்த மூணு. எது? குறிக்கோள் மாதிரி, அல்லது வட்டத்தன்மை கொண்ட மாதிரி, அல்லது இயங்கு தன்மை கொண்ட மாதிரி. இப்ப 2024 ஆண்டு எங்களோட நாடு இருக்கின்ற கலை திட்டம் குறிக்கோள் மாதிரி, குறிக்கோள் மாதிரியான கலை திட்டத்தால் இப்ப நாங்க இங்கிற நாட்டில் பின்பற்றோம். சரியா பிள்ளை? அவங்க குறிக்கோள் மாதிரின்னா என்னன்றதை பார்க்கணும். குறிக்கோள் மாதிரின்னா என்ன? குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு ஒப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுங்க. குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட மாதிரிகளே குறிக்கோள் மாதிரிகளா? குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்ற கலை திட்டங்கள் தான் குறிக்கோள் மாதிரின்னு சொல்லுவோம். இப்ப இந்த வகையான கலை திட்டத்தை உருவாக்கினாக்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா ரால்ஃப் டெய்லர். அது பேரா RALPH, ரால்ஃப். ரால்ஃப் டெய்லர், ஹில்டா டாப்பா. ஹில்டா டாப்பா ரெண்டாவது ஆள், ஒரு ஆள் தானே. அது பேரு ஹில்டா டாப்பாங்கிற ஒரு ஆள் பேரு தான் ஹில்டா டாப்பா. ஹேர், ஹேர்னு சொன்னாங்க, ஹேர். டெனிஸ் நோர்டன், ஒன்றரை பேர் இருக்காங்க. இவங்க மூணு பேர் இவங்களுக்கு முக்கியமான ஆக்கள். யாரு? டெய்லர், ஹில்டா டாப்பா, கேர் என்போர் முக்கியமானவர்களாக இவர்களாக உருவாக்கப்பட்ட இந்த கலை திட்டம், குறிக்கோள் மாதிரியான கலை திட்டம் தான் பட்ட மாதிரியான கலை திட்டம், எங்கு தன்மை கொண்ட மாதிரியான கலை திட்டம் என்ற கலை திட்டங்கள் தோன்றுவதற்கு முன்னர் தோன்றிய
கலை திட்டமாக இருக்கிறது. முதலில் தோற்றம் பெற்று பிரசித்தி பெற்ற கலை திட்டமாக இந்த குறிக்கோள் மாதிரியிலான கலை திட்டம் தான் காணப்படுகின்றது. டவுட் இல்லைன்னா கேட்டு வரும் இல்லையா, விலங்கு இல்லை அப்படின்னு சொன்னா கேட்க நீங்க அது ஒண்ணுதான் பொருள் சரியா. சார், குறிக்கோள்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்தா நாம் எதை அடைகிறோம் என்ற குறிக்கோளா? எஸ் நாம இதை கற்கிறதால் என்னத்தை அடைந்துள்ள போகிறோம், கற்பிக்கிறது இந்த கலை திட்டம் எதை அடைவதை நோக்கமாக கொண்டது என்பதுதான் குறிக்கோள். நம்மளுக்கு நம்ம தெளிவாக வழங்கப்படுத்துறேன். அப்ப இந்த குறிக்கோள் மாதிரியான கலை திட்டத்தை முன்வைத்த மூணு பேர்ல மிகவும் முக்கியமானவர் ரால்ஃப் டெய்லர். 1949 இந்த கலை திட்ட மாதிரியை அறிமுகம் செய்கிறார். அப்ப இவருடைய கலை திட்ட மாதிரி குறிக்கோள் மற்றும் நோக்க மாதிரின்னு சொல்லுவாங்க, நோக்கம் அல்லது குறிக்கோள் மாதிரின்னு சொல்லுவாங்க. கலை திட்ட உருவாக்குநர்களின் மாதிரிகைகளில் மிகவும் வரவேற்பை பெற்ற மாதிரியாக ரால்ஃப் டைலரின் மாதிரி அமைந்துள்ளது. பாட உள்ளடக்கம், கற்பித்தல் முறைகள், அவற்றின் விளைவுகள் என்பன கலை திட்டத்தில் அடங்குவதாக டைலர் குறிப்பிடுவதுடன் இம்மூன்றுக்குமான தொடர்புகளை கலை திட்டத்தினை உருவாக்குவதாக குறிப்பிடுறார். இந்த ஒரு விஷயம் பாட உள்ளடக்கம், கற்பித்தல் முறை, அவற்றை விளைவு, அவற்ற மாணவர் கற்பதனால அவர்களிடம் அடைய இருக்கின்ற விளைவு நடத்தை மாற்றம்னு நாங்கள் சொல்லுவோம், நடத்தை மாற்றம். இதுதான் கலை திட்டத்தில் அடங்குவதாக டெய்லர் குறிப்பிடுறார். அப்போ ஒரு பாட உள்ளடக்கம் என்ன, ஒரு கண்டென்ட், ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட், அதுக்கும் டீச்சிங் மெத்தட்ஸ் கற்பித்தல் முறைகளுக்கும் அவற்றின் விளைவுகள் பிஹேவியர்ஸ் என்ன கற்றல் விளைவுகள் நடத்தை மாற்றம் சொல்லும் பிஹேவியரல் சேஞ்ச், இவற்றுக்கிடையிலான தொடர்புகள் தான் கலை திட்டத்தை உருவாக்குவதாக டெய்லர் குறிப்பிடுகிறார். இவருடைய மாதிரிகை நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டதாகும். இவருடைய மாதிரி நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டதாகும். அதனால இவருடைய டெய்லர் மாதிரிக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு, நேர்கோட்டு கலை திட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. நேர்கோட்டு கலை திட்ட மாதிரி என்று அழைக்கப்படும் சரியா. அப்ப மூணு விஷயங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கணும்னு சொல்றாங்க. என்னென்ன விஷயம்? பாட உள்ளடக்கம், கற்பித்தல் முறை, நடத்தை மாற்றம் அல்லது விளைவு என்ன கற்றலுடைய விளைவு அடைவு, இப்படி கண்டிப்பாக தொடர்பிக்க வேண்டும். கலை திட்டத்தை உருவாக்குவதாக டெய்லர் கொடுத்திருந்தார். அந்த டெய்லருடைய கலை திட்டம் மாதிரி என்ன சிறப்பு பேர் என்ன? மாதிரி நேர்கோட்டு மாதிரி. அப்ப குறிக்கோள் மற்றும் நோக்க மாதிரியாக இருந்தாலும் அதை முன்வைச்சாக்கள் 3-4 பேர் இருக்காங்க என்ன, குறிக்கோள் மாதிரிய முன்வைச்சாக்கள் 3-4 பேர் இருக்காங்க. யாரு? டெய்லர், ஹில்டா, டாப்பா, கேர் என்ன போன்றாக இருக்காங்க. அதே மாதிரி டென்னிஸ், லோட்டன் போன்றாக இருக்காங்க. இதுல டெய்லர் மாதிரிக்கு ஒரு விசேடமான பேரு நேர்கோட்டு மாதிரி. நேர்கோட்டு மாதிரிதாங்க டெய்லருடைய மாதிரிக்கு ஒரு சிறப்பான பேரை வந்து நாங்க வழங்குகின்றோம் சரியோ? ஓகே.
நேர்கோட்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. நாங்க புற குரல பார்ப்போம், ஹில்டா டாப்பா பார்ப்போம். அவர் நெடுங்கோட்டு மாதிரி, இவர் நேர்கோட்டு மாதிரி, அவர் நெடுங்கோட்டு மாதிரி. அவர்களுடைய மாணவன் தான் அவர், டெய்லர் மாணவன் தான் ஹில்டா டாப்பா. அப்புறம் பார்ப்போம். சரி, பருத்து புடையில் அமெரிக்க முறையில் குலை கலை திட்டத்துக்கு குலை திட்டம் உங்களுக்கு ஓகே. கலை திட்டத்துக்கு டெய்லர் உள்ளங்கம் அளிக்கும் போது நான்கு வினாக்கள் எழுப்புறார், நான்கு வினாக்கள் எழுப்புறார் டெய்லர். ஒன்று, ஒரு பாடசாலை அடைய வேண்டிய கல்வி நோக்கங்கள் எவை? ஒரு பாடசாலையில மாணவர்கள் என்னென்ன நோக்கங்கள் அடைஞ்சு கொள்ள வேணும், அங்க வழங்கப்படுற கல்வியினூடாக எந்தெந்த நோக்கங்கள் அடைஞ்சு கொள்ள வேணும், அது கேள்வியாக கேட்கிறார். இரண்டாவது, அந்நோக்கங்களினூடாக அடையப்பட வேண்டிய கல்வி அனுபவங்கள் யாவை? எங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கற்றல் அனுபவங்கள் என்ன? மூணாவது, அவ்வனுபவங்களை பயனுள்ள வகையில் ஒழுங்கமைப்பது எவ்வாறு, எப்படி இன்னும் அதை வந்து ஒழுங்குபடுத்தலாம், கற்பிக்கிற முடிவுகள் எல்லாருக்கும் மாணவர்களுக்கு போய் சென்றடைகிறத, ஒரு வகுப்பறையில கற்பிக்கிற அவ்வளவு விடயங்களையும் மாணவர் கற்றுக்கொள்றது எப்படி இன்னும் ஒழுங்கமைக்கலாம். நான்காவதாக, நோக்கங்கள் அடையப்பட்டுள்ளதா என்பதை எவ்வாறு தீர்மானிக்கலாம், என்ன நோக்கத்துக்காக ஒரு கலை திட்டம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அந்த கலை திட்டம் அடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை எவ்வாறு தீர்மானிக்கலாம் என்று நாலு கேள்விகளை கேட்கிறார். யாரு? இந்த ரால்ஃப் டெய்லர். சரியோ? இதை வச்சு கொண்டுதான் அவருடைய நேர்கோட்டு கலை திட்டம் உருவாக்கப்படுது. சரியா? இப்ப பாருங்க, மேற்குறிப்பிட்ட வினாக்களை மையமாக கொண்டு டெய்லர் தனது நேர்கோட்டு கலை திட்டத்தினை தயாரித்துள்ளார். அப்ப நேர்கோட்டு கலை திட்டத்தில் என்னென்ன விஷயம் உள்ள இருக்குது பாருங்க, என்னென்ன விஷயம் இருக்குது ஹசீனா? நோக்கமும் குறிக்கோள்களும் குறிக்கோள்களும் பாட உள்ளடக்கம் சப்ஜெக்ட் கண்டென்ட் ஒழுங்கமைப்பு ஆர்கனைஸ் ரைட், அடுத்தது இவல்யூஷன் மதிப்பீடு, இந்த நாலு படிகளும் இருக்கிறது ரைட். அப்ப ஒன்றோடொன்று தொடர்பான வகையில இந்த விடயங்கள் அமைந்து காணப்படுவதனால இந்த கலை திட்டத்துக்கு ஒரு பேரு நேர்கோட்டு கலை திட்டம், நேர்கோட்டு கலை திட்டம் என்று அழைக்கப்படுது. அப்ப உங்களுக்கு சில நேரங்கள்ல எக்ஸாம்ல டெய்லருடைய நேர்கோட்டு கலை திட்டத்தினை வரைபடத்தினூடாக உள்ளது சொன்னா இதுதான் வரைபடம். இந்த நாலு மந்தச்சு நோக்கம் குறிக்கோளும் பாட உள்ளடக்கம் ஒழுங்கமைப்பு மதிப்பு. கிளியரா? ஓ சார், கிளியர். ஒவ்வொன்றையும் நாங்க பார்க்க போறோம். இதுதான் மெயினான விஷயமா. அப்ப இந்த நோக்கம் முதலாவது படியில் உள்ளது நோக்கம் குறிக்கோள். இந்த நோக்கத்தையும் குறிக்கோளையும் தீர்மானிக்கையில் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களாக அஞ்சு விடயங்களை சொல்றேன். நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கிறது ஒரு கலை திட்டத்தை நாம உருவாக்க போறோம். என்ன நோக்கத்துக்காக நாங்க அந்த கலை திட்டத்தை உருவாக்குறோமோ அந்த நோக்கத்தை நாங்க தீர்மானிக்கக்குள்ள அஞ்சு விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று டெய்லர் குறிப்பிடுறார். அதுல முதலாவது விஷயம் கற்பவர், அதாவது இந்த மாணவன் யாருன்னு கேட்க போறான். அந்த மாணவன் எப்படிப்பட்ட மாணவன், கிராமப்புறத்துல உள்ளவனா நகர்ப்புறத்துல உள்ளவனா, எத்தனை வயசு அவருக்கு, 8 வயதா, 14 வயதா, 7 வயதா, 9 வயதா, எத்தனை வயதா அவனுக்கு, அவனை பற்றி அந்த கற்பவன் கருத்தில் கொள்ளப்பட வேணும். உதாரணமாக ஒரு கிரேட் 3க்கு நாங்க ஒரு கலை திட்டம் தயாரிக்க வேணுமா இருந்தா அவனோட வயது என்ன, 8 வயசு அவனுக்கு. அப்ப அந்த 8 வயதுங்கிற அந்த வயது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அந்த 8 வயதுக்குள்ள எப்படியான ஒரு உளவியல் தேவையோட இருப்பான், அவனுக்கு என்ன இயலும் என்ன இயலாது எல்லா விடயத்தையும் நம்ம கருத்துல கொள்ளணும். அப்ப நம்ம ஒரு கலை திட்டத்துக்கான குறிக்கோளை நோக்கத்தை தீர்மானிக்கணும், முதலாவதாக கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம்
அந்த கலை திட்டத்தை கற்கின்றவர் யாரு, மாணவர், அவனை பற்றி விளக்கம் தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது, சமகால வாழ்க்கை. என்ன சமகால வாழ்க்கைண்டா? நடைமுறை வாழ்க்கை. இந்த கரண்ட், எஸ் வெரி குட். நடைமுறை வாழ்க்கை, இப்ப இருக்கிற வாழ்க்கையோட தொடர்புள்ள இருக்கும். 1950 ஆம் ஆண்டு, 1980 ஆம் ஆண்டுக்கு பொருத்தமான விஷயத்தை இப்ப நாம சேர்க்க தேவையில்லை. அது எங்களுக்கு கடந்து போயிடுச்சு, அது எங்களுக்கு அவசியமும் இல்லை. இப்ப இப்ப கரண்ட் லைஃப்ல, என்ன இப்ப இருக்கிற தகவல் தொடர்பாடல் யுகத்துல, இந்த சமூக வலைத்தளங்களுடைய செல்வாக்கு மிகையாக இருக்கின்ற இந்த காலத்துல இருக்கிற விடயங்களை மையமாக கொண்டிருக்கணும். அதாவது அவர் கற்கிற விஷயம் நடைமுறை வாழ்க்கைக்கு இடையில தொடர்பிக்கும். அதத்தான் இரண்டாவது விஷயமாக சொல்றாரு, சமகால வாழ்க்கை. மூணாவது, பாடம் தொடர்பான நிபுணர்கள். பாடம் தொடர்பான நிபுணர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் இருக்கின்ற நிபுணர்களை நம்ம கொஞ்சம் கருத்துல கொள்ள போறோம். சரியான, இப்ப உதாரணமாக கணித பாடம்டா, கணித பாடத்துல நிபுணத்துவ அறிவு உள்ளவர்களை வச்சு கொண்டுதான் அந்த கணித பாடத்துடைய கலைத்திட்ட நோக்கம் உருவாக்கப்பட வேணும். ஈஆர்ஐ பாடமாக இருந்தா, சுற்றாளர் சாஸ்திரி பாடமா இருந்தா, அதனோடு தொடர்பான ஆக்களை வச்சு கொண்டுதான் அந்த பாடத்துடைய நோக்கம் உருவாக்கப்பட வேணும். சரியா? அப்ப அந்த நிபுணர்கள் அவசியம். நிபுணர்கள் சொல்லக்கூட ஆசிரியர் வருவாங்க, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் வருவாங்க, கல்விமான்கள் வருவாங்க, பொதுமக்கள் வருவாங்க, அனுபவம் உள்ளவர்கள் எல்லாரோட சம்பந்தப்படுவாங்க. அதான் நிபுணர்கள், அவர்களை கண்டிப்பாக கருத்தை கொள்ள போகணும்னு சொல்றாங்க. நாலாவது, தத்துவம், பிலோசபி இருக்கும். நாலாவது, ஒரு பிலோசபி, ஒரு தத்துவம் உண்டு, கொண்டிருக்க வேணும். ஏன் நம்ம கொண்டாடுறோம், என்ன தத்துவத்தை வெளிப்படுத்துது? அஞ்சாவது விஷயம்தான், அதில் இருக்கிற சைக்காலஜி, உளவியல். உளவியல் கோட்பாடுகளுக்கு, உளவியல் சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேணும். மாணவனுடைய எதிர்பார்க்க, மாணவனுடைய இயல்பு, மாணவனுடைய தேவை, இதெல்லாம் கருத்து கொள்ளப்பட வேணும். அப்ப இந்த அஞ்சு விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் கலைத்திட்டத்துடைய நோக்கமும் குறிக்கோளும் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று டெய்லர் குறிப்பிடுகிறார். ஞாபகம் இருக்குமா பிள்ளையே? இந்த ஞாபகம் ஓ சரிக்கும். டெய்லர் நோக்கங்களினூடாக பாட விடயங்களையும் கற்பித்தல் முறைகளையும் இலகுவாக ஒழுங்கமைக்க முடியும் என்கிறார். அப்ப நல்ல நோக்கம் இருக்க வேணும். சிறந்த நோக்கம் இருந்தால்தான் அங்க என்ன செய்யலாம், பாட விடயங்களையும் கற்பித்தல் முறைகளையும் நாங்க ஒழுங்கமைக்கலாம். அந்த நோக்கம் சரியாக அமையாவிட்டால் எங்களுக்கு அது பிரச்சனையை உருவாக்கும். இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று வந்து குறிக்கோள், இன்னொன்று நோக்கம். நோக்கம்னு சொல்றது மிக பரந்தது, நோக்கம் மிகவும் பரந்தது. குறிக்கோள்னு சொல்றது ஒரு குறுகிய கால இலக்கை கொண்டது, ஒரு குறுகிய கால இலக்கை கொண்டது. உதாரணமாக எங்கட நாட்டு கலை திட்டம் உருவாக்கப்படுவதற்கு நோக்கத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது, தேசத்தை கட்டி எழுப்புதல், தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துதல். இது ஒரு ரெண்டு நாளைக்குள்ள ஏற்படுத்த வேண்டுமா, ஓரிரு வருடங்களுக்குள்ள ஏற்படுத்தலாமா, தேசிய ஒருமைப்பாடு ஏற்படுத்துறது வேண்டுமா சொல்லுங்க? இல்ல. அப்ப நீண்ட காலத்துல அடையப்பட இருக்கின்ற இலக்கு, அதான் நோக்கம். நீண்ட காலம் என்ன, இப்ப எங்க நாட்டை ஒவ்வொரு மட்டத்திலையும் நாங்க என்ன செய்வோம், இந்த தேசிய ஒருமைப்பாடு ஏற்படுத்துறதுக்கான வீரத்தை நாங்க செய்வோம். ஒரு வன்மினி தெரியுமா, லைஃப்ல வன்மினி தெரியும்.
சரிங்களே, அப்ப இலக்கு நோக்கம் ரெண்டுமே ஒன்றுதான், ஆனா குறிக்கோள் வரும். அப்ப இலக்குன்னு சொல்றது அல்ல நோக்கம்னு சொல்றது மிக பரந்தது, ஒரு நீண்ட காலகட்டத்துல அடையக்கூடிய விடயங்களை தான் நாங்கள் நோக்கம்னு சொல்லுவோம். நோக்கங்கள் மிக விரிவானதும் நீண்ட கால நோக்கில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய இலக்குகளுமாகும் சொல்லி டெய்லர் குறிப்பிடுறார். அப்ப இந்த நீண்ட காலகட்டத்தில் அடைகிற விஷயங்களை என்ன செய்யாது, அவதானிக்க இயலாது, காலம் எடுக்கும். ஆனால் குறிக்கோள்கள் இருக்கிறானே, குறிக்கோள்களை நாங்கள் என்ன செய்யலாம், குறுகிய காலகட்டத்தில் அடைந்து கொள்ளக்கூடியதாக நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். குறிக்கோள்களை நாங்கள் ஒரு குறுகிய காலகட்டத்தில் அடைந்து கொள்ளக்கூடியதாக நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். ஆகவேதான் நாங்கள் இந்த நோக்கங்களை குறிக்கோள்களாக என்ன செய்யறோம், பகுக்கிறோம். சின்ன சின்ன பகுதிகளாக நாங்கள் பிரிச்சு கொள்றோம், சின்ன சின்ன பகுதிகளாக நாங்கள் பிரிச்சு கொள்றோம், அதுதான் குறிக்கோள்களாக வரும். சரியா பிள்ளை? அப்ப அந்த குறிக்கோள்களை மேலும் சின்ன பகுதிகளாக நாங்கள் பிரிப்போம், அதுக்கு பேரு சிறப்பு குறிக்கோள். என்ன சிறப்பு குறிக்கோள்? அப்ப இந்த சிறப்பு குறிக்கோள்களை தான் நாங்கள் வகுப்பறையில கற்பித்த நோக்கங்களாக மாற்றோம். அப்ப ஒரு ஒரு பாடத்தை நாங்க ஒரு 40 நிமிடம் ஒரு 30 நிமிடம் வகுப்பறையில படிப்பிக்கிறதுக்கு நாங்க உருவாக்குறதுக்கு பேரு சிறப்பு குறிக்கோள். அப்ப பல சிறப்பு குறிக்கோள் சேர்ந்தா பொது குறிக்கோள் அமாறும், பல பொது குறிக்கோள் சேர்ந்தேன்னு அமாறும். அப்ப என்னவா மாறும், நோக்கங்களா? நோக்கங்களா மாறும். வெரி குட். அப்ப பல சிறப்பு குறிக்கோள்கள் சேர்ந்து ஒரு பொது குறிக்கோளை உருவாக்கும், பல பொது குறிக்கோள்கள் சேர்ந்து ஒரு நோக்கத்தை அல்லது இலக்கை அடைகின்ற வழியை ஏற்படுத்தும். அப்ப எங்களோட நாட்டுல கல்வியிட தேசிய நோக்கங்கள் காணப்படுது, 8 நோக்கங்கள் கல்வியிட தேசிய இலக்குன்னு நாங்க சொல்லுவோம். அதை அடைகிற வழிகள் தான் ஒவ்வொரு தரத்திலையும் 6, 7, 8, 9, 10 சொல்லி ஒவ்வொரு தரத்திலையும் நாங்க பொது குறிக்கோள்களாக நாங்க பிரிச்சிருக்கிறோம். அந்த பொது குறிக்கோள்களை நாங்க வகுப்பறையில கொண்டு சேர்க்கறதுக்கு சிறப்பு குறிக்கோள்களை உருவாக்கி இருக்கிறோம். அந்த சிறப்பு குறிக்கோள் தான் ஒவ்வொரு பாட வேளையிலூடாக மாணவர்களிடம் அடையப்படுகிறது. அதைத்தான் நாங்க கற்ற பேறுகள் சொல்லுவோம். கிளியரா? தொடர்பு விளங்கிட்டா பிள்ளை? ஓ சார், சரி. அப்ப கற்றலுக்கு வழிகாட்டவும் கற்றல் அனுபவங்களை தெளிவு செய்யவும் குறிக்கோள்கள் எழுதப்படுவது அவசியம் என சொல்லுமா? கற்றலுக்கு வழிகாட்டவும் கற்றல் அனுபவங்களை தெளிவு செய்யவும் குறிக்கோள்கள் எழுதப்படுவது அவசியம் என டெய்லர் குறிப்பிடுறார். மாணவரை மையமாக வைத்தே பாடசாலை கலை திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாணவரினதும் நடத்தை கோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவே நோக்கங்களும் குறிக்கோள்களும் அமைய வேண்டும் என்கிறார். இப்ப ஒரு கிரேட் கிரேட் 3 அடிக்கிற பிள்ளைங்க இங்கிலீஷ் படிப்பீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிப்பீங்க. நீங்க படிப்பிச்சு முடிச்சு பிள்ளையால இங்கிலீஷ் கதைக்கிறாது, உள்ள கதைக்கல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் பிள்ளை? அது திச்சது பிள்ளைக்கு விளங்கல்ல. பிள்ளைக்கு விளங்க இல்லைங்கிறத விட நீங்க படிப்பிக்கலன்னு அர்த்தம். புள்ள கற்கல, கற்றால் நடத்தை மாற்றம் வரும், புள்ள பேசவும். கற்றால் நடத்தை மாற்றம் ஏற்படுது, நாங்க கற்றல் சொல்லுவோம். ஒருவர் ஏற்படுற நடத்தை மாற்றம் தான் கற்றல். அப்ப ஆங்கிலம் உள்ள கற்றல் என்ன அர்த்தம்? ஆங்கிலம் உள்ள பேசும். அப்ப ஒன்று புள்ள கற்கல அல்லது நாங்க கற்பிக்கல, ரெண்டு ஒன்றுதான். ஆகவேதான் நாம குறிக்கோள்களை தீர்மானிச்சு, உதாரணமாக இன்னைக்கு நாங்க ஆங்கிலத்தை ப்ரீபொசிஷன் படிப்பிக்க போறோம்னு சொன்னா அந்த ப்ரீபொசிஷனை பற்றிய முழு விளக்கத்தை நாங்க உணங்கி பிள்ளைக்கு அதை எப்படி நாங்க வழங்கினா எப்படி கற்பிச்சா பிள்ளை அதை விளங்கி கொள்ள விளங்கி நாங்க கற்பிக்கிறது தான் உடத்துல கற்றலாக இருக்கும். அவை அதுக்கு தான் நாங்க
சிறப்பு குறிப்புகளை உருவாக்கி நாங்க படிப்பிக்க போறோம்னு சொன்னா அதுல மூணு குமார பயிற்சி விளக்கம் உதாரணம் எல்லாத்தையும் உருது பிள்ளைக்காக நாங்க கற்பிக்க போறோம். பிள்ளை புத்தகத்திலிருந்து வாசிங்கன்னு சொல்லி வாசிக்க வச்சு கூட ஆங்கிலம் படிப்பிக்க வச்சா இதுதான் நடக்கும். முதலாவது கற்பிக்கிற நமக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், ரெண்டாவது பிள்ளைக்கு எப்படி கற்பிக்கிற விஷயம் தெரியும் என்ன சரியா பிள்ளையா. சரி சார், அசினா ஓ சார் சாரி, நாங்க என்ன விளங்கிக்கணும் முதல்ல படிச்சு கொடுக்க முன்னாடி எஸ் அதாவது ஜோனுக்கு கற்பிக்க வேணுமா இருந்தா சார் அதை கொஞ்சம் சொல்ற என்ன மாதிரி. செய்யணும், ஜோனுக்கு கற்பிக்க வேணுமா இருந்தா என்ன செய்யணும், முதலாவது ஜோனை கற்பணும் ஜோனுங்கிற மாணவனுக்கு நீங்க படிப்பிக்க போறீங்கன்னு சொன்னா முதலாவது ஜோனை பத்தி படிக்கணும். ஜோன் ஆறு, ஜோனுக்கு எத்தனை வயசு, ஜோனுக்கு எது விருப்பம், ஜோனுக்கு எது விருப்பம் இல்லை, ஜோன் எப்படிப்பட்டவர், ஜோனை பத்தி படிக்கணும் நீங்க. அதுக்கு பிறகுதான் ஜோனுக்கு நீங்க கற்பிக்கலாம் ரைட். அதுதான் இந்த முக்கியம். அந்த பிள்ளை கற்பவருடைய வயது, சமகால வாழ்க்கை, பிலோசபி, சைக்காலஜி எல்லாம் சொன்ன விஷயம் எல்லாமே தான். அப்ப இதைத்தான் டெய்லர் குறிப்பிடுகிறார். சரியோ ஓகே. அப்ப முதல்ல நாங்க பார்த்துட்டோம் நோக்கத்தை பார்த்துட்டோம். அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லிருந்தேன் தேசிய ஒருமை பாட்டை ஏற்படுத்துறது ஒரு நோக்கம் ரைட். நோக்கத்துக்கும் குறிக்கோளுக்கும் வித்தியாசம். பல குறிக்கோள்கள் சேர்ந்த நோக்கத்தை உருவாக்கும். உதாரணமாக அன்றாட செயற்பாடுகளுக்கு தேவையான தொடர்பாற்றலை விரித்து செய்து கொள்வர், இது ஒரு குறிக்கோள். ஒவ்வொரு நாளும் பிள்ளை மற்றவர்களோட கலைப்பதற்கு பேசுவதற்கு பழகுவதற்கான அந்த ஆற்றலை விரித்து செய்து கொள்ளும், அது ஒரு குறிக்கோள், சின்ன விஷயம். ஒரு 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 1 மந்த், 2 மந்த், 3 மந்த் கூட அடையிற விஷயமா இருக்கு. ஆனா நோக்கம் பல ஆண்டுகளாக 10 வருஷம், 20 வருடம், 50 வருஷத்துக்குள்ள நீண்ட காலகட்டத்தை அடைகிற விடயமாக இருக்கு. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் கிளியரா? நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கப்பட கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் 5 விஷயம் தான். கற்பவர், சமகால வாழ்க்கை, பாடம் தொடர்பான நிபுணர்களுடைய அறிவு அது அவங்களுடைய ஒத்துழைப்பு, தத்துவ பின்னணி, உளவியல் பின்னணி, இந்த 5 விஷயங்களும் ஒரு நோக்கத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அவசியம் நீங்க தான் சொல்ல போறீங்க. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கணும். சரியா கேள்வி விளங்கிட்டு ஹசீனா ரிஃப்கா? சரி ஓகே. அதாவது இந்த கலை திட்ட நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் நாம தீர்மானிக்க கூட இந்த 5 விஷயத்தை நாம ஏன் கருத்துல கொள்ள வேண்டும், ஏன் அவசியம் 5 விஷயத்தை பற்றி சொன்னா சரி. அவர் இப்போது சரியாக நேரம் 7:45 ரைட். அப்ப 8 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கண்டுபிடிக்கும் சரியா. சிறப்பான விளக்கம் நீங்க தரணும். நீங்க
எஸ் பாப்பா பாப்பு.
ரெடியா? ஹசீனா, ஷகீலா, ரெடியா? பாப்பமா, ஒருவர சவுண்டிங் காண இல்லை. ஹசீனா, நீங்கள் கரண்ட் சார் கேக்குறா, கேக்குது? ஓகே, எங்களுக்கு இடையில நெட்ஒர்க் பிரச்சனை ஆகும்போது தெரிய சரியான மாதிரி சார். பவர் கட் வரவில்லை சார், இதுல நான் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிப்பது ஏன் அவசியம் தானே கேக்குறீங்க? இந்த 5 விஷயங்களையும் நம்ம கலந்து கொண்டு வரணும். 5 விஷயங்களையும் ஏன் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றா சொல்லணும்? 5 விஷயங்களையும் நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் விவரிச்சு சொல்லணுமா? அதாவது நீங்க அந்த ஒவ்வொரு கற்பவர் ஒரு கலைக்கூட்ட நோக்கத்தை குறிக்கோளை உருவாக்கக்குள்ள கருத்து கொள்ளாடி என்ன நடக்கும் அதானே? சரி, யார யார் சொல்ல போறீங்க? சார், பாடம் தொடர்பான நிபுணர்கள் என்று சொன்னாங்கல்ல, பாடத்தை கற்பிக்கிறவரா? பாடத்தை கற்பிக்கிறார்கள் வரும், பாடம் தொடர்பான அறிவுள்ளாக்கள் வரும், பாடம் சம்பந்தமான விளக்கம் தெரிஞ்சார்கள், எல்லோரும் வருவாங்க. தத்துவம்டா, அது நோக்கங்கள். அதனுள்ள பிலோசபி, அதனுள்ள அடிப்படையான பிலோசபி என்ன? செல்லவா சார், எப்படியோ செல்றேன். ஓகே ஓகே, ஏதோ பிழையானா சொல்லி கொடுங்க. இல்ல அதுதானே நோக்கமே, அதானே நீங்க சொல்றது. ரைட், எப்படியோ செல்றேன். கல்வியின நோக்கங்களும் குறிக்கோள்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்பது கலைத்திட்ட அபிவிருத்தியில் ஒரு முக்கியமான ஒரு பணியாக காணப்படுகிறது. அதாவது இந்த நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் நாங்கள் தீர்மானிக்க 5 மூலங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று டெய்லர் குறிப்பிடுகிறார். 5 மூலம், அதாவது கற்பவர் என்று சொன்னாங்கல்ல, கற்பவர்னா உதாரணத்துக்கு மாணவர்கள், கற்பவர்களை பத்தி ஒவ்வொரு ஆசிரியர்களும் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய பெயர், அவரது ஊர், அவர் எப்படிப்பட்டவர் என்றதை முதல்ல கற்பிக்க முன்னாடி நாம் அவர்களை பற்றி முற்றாக அறிந்திருக்கணும். அவ்வாறு அறியாம நாங்க படிச்சு கொடுக்கும் போது அதுல எந்த விதமான நோக்கங்களையும் நம்மால் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக சமகால வாழ்க்கை. சமகால வாழ்க்கை என்றால் நடைமுறை வாழ்க்கைக்கு, எங்களோட தற்கால வாழ்க்கைக்கு பொருத்தமானதவாறு எங்களோட செயற்பாடுகள், எங்களோட கல்வி நோக்கங்கள் அடையப்பட வேண்டும் என்றால், அதாவது நம்ம நீண்ட கால இலக்குகளையோ நீண்ட கால திட்டங்களையோ கொள்ளாம எங்களோட குறுகிய கால இலக்குகளை கொண்டு எங்களோட கல்வி மாதிரிகள் அமையப்பட வேண்டும். அதாவது பாடம் தொடர்பான நிபுணர்கள், அதாவது பாடம் கற்பித்துக் கொடுக்கிற ஆசிரியர்கள், அதாவது கல்வி தொடர்பான அறிவுடையவர்கள், பொது மக்கள்களாக இருக்கலாம், கல்விமான்களாக இருக்கலாம், அவர்கள் மூலம் பாடம் தொடர்பான நிபுணர்கள் சரியான தகவல்களை பெறுறதா? ரைட், சொல்றேன். தத்துவம் என்று சொன்னா கல்வியில நோக்கங்கள் எவ்வாறு அடையப்பட வேண்டும் என்பதை அறிஞ்சிருக்க வேண்டும். அடுத்ததாக உளவியல்னா, ஒரு மாணவனோட உளவியல், அதாவது அவரது மனநிலை எவ்வாறு அமையப்பட வேண்டும், இந்த மாணவன் கற்பதற்குரிய சரியான மனநிலையில் இருக்கிறானா இல்லையா என்பதை நாம அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது இந்த குறிக்கோள்கள் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதாவது கல்வியின் முக்கியத்துவர்கள் முக்கியமானவர்களாக விளங்குகின்ற மாணவர்களோட சிந்தனை ஆற்றல்களும்
அதாவது சிந்தனை திறன் என்பவற்றையும் தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் அனுபவங்கள் சமூகம் தொடர்பான மனப்பாங்கு விருப்பம் எண்ணங்கள் அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் அதனை மதிப்பீடு செய்வதற்கான வசதிகளையும் இந்த கலை திட்டத்துல பொருந்தி இருக்க வேண்டும் எனவும் டெய்லர் குறிப்பிடுகிறார். சரியோ தெரியா சார்? ஓகே ஓகே, சோ நீங்க சொல்ல வர அதே விஷயம் தான். எஸ் ஓகே, வாழ்த்துக்களா. ஓகே, வேற யார் சொல்ல போறீங்க? முள்ளேன் சார், எஸ் ஓகே, சொல்லுமா ரிஃப்கா. கலைத்திட்ட நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிப்பதில் கற்பவர், சமகால வாழ்க்கை, பாடம் தொடர்பான நிபுணர்கள், தத்துவம், உளவியல் என்பன செல்வாக்கு செலுத்துகின்றன. இதில் கற்பவரே முக்கிய இடத்தை பெறுகிறார். ஏனெனில் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர் அவ்விடயத்தை கற்பதற்கு தகுதி வாய்ந்தவராக உள்ளாரா என்பதும் கற்பவரின் வயது முதிர்ச்சி என்பன கருத்தில் கொள்ளப்படல் வேண்டும். ஒரு மாணவரின் வளர்ச்சி முதிர்ச்சி நிலைக்கு அமையவே நோக்கங்களும் குறிக்கோள்களும் தீர்மானிக்கப்படல் வேண்டும். சமகால வாழ்க்கை நிலையை எடுத்துக்கொள்வோமேயானால் ஒரு கலைத்திட்ட மாதிரி உருவாக்கப்படும் போது அக்கால பகுதிக்குரிய சமூக வாழ்க்கைக்கும் நடைமுறைக்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படல் வேண்டும். சமகால பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பாட குறிக்கோள்கள் அமைதல் வேண்டும். கலைத்திட்ட மாதிரி உருவாக்கப்படும் போது சிறந்த ஆளுமை அனுபவம் ஆற்றல் மிக்க ஆசிரியர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சமூகத்தில் உள்ள கற்ற பெரியோர்கள் மூலமே பாடங்கள் வடிவமைக்கப்படல் வேண்டும். தத்துவியலாளர்களின் கல்வி தத்துவங்கள் சமூகத்தில் சிறந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஜோன் டூயி அவர்களின் தத்துவங்கள் அமெரிக்காவை உயர்வடைய செய்தமையானது தத்துவ கருத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது. எனவே கலைத்திட்ட மாதிரியில் தத்துவ கருத்துக்கள் மையமாக கொண்டு பாடம் தயாரிப்பது முக்கியமாக காணப்படுகின்றது. உளவியலை எடுத்துக்கொண்டால் மாணவர்களின் உளவியல் தன்மை ஏற்பவே கற்பதற்கு இலகுவாக அமையும். பிரதான உளவியலாளரான ஜீன் பியாஜே போன்ற உளவியலாளர்களின் கருத்துக்களை கருத்துக்களை முன்மாதிரியாக கொண்டு பாடங்களை வடிவமைப்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்று கருதலாம். அவ்வளவுதான் சார். சரியா தெரியா? ஓகே ஓகே ஓகே, நீங்க செல்ல வார விஷயத்துக்கு வாருங்க பாப்போம். அடுத்து அடுத்து யார் சொல்ல போறீங்க? பிள்ளைகள் ஷக்கிலா? ஓ, நான் செல்றேன் சார். நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தீர்மானிக்கும் வகையில் இவ்வைந்து கருத்துக்களும் டெய்லரின் நோக்கங்கள் அடிப்படையில் ஐந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் கற்பவர், சமகால வாழ்க்கை, பாடம் தொடர்பான நிபுணர்கள், தத்துவம், உளவியல் என்பன முக்கிய ஐந்து விடயங்களாக அமைகின்றன. அதில் முதலாவது கற்பவர் என்று எடுக்கும் போது கற்பரின் வயதுக்கேற்ப அவருக்கு கற்பிக்கப்படக்கூடிய விடயம் முக்கியத்துவத்தை அளிக்கின்றது. அது அவர் விளங்கிக் கூடிய தன்மையில் கற்பித்தல் பாணிகள் அமைந்திருத்தல் வேண்டும். சமகால வாழ்க்கை என்று வரும்போது நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிடுவதோடு அமைந்திருத்தல் வேண்டும். நீண்ட கருத்துக்களை அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அமையாது. விளங்கும் பாணியில் அந்த விடயங்களை தெளிவுபடுத்துதல் மிக முக்கியமானதாகும். பாடம் தொடர்பான நிபுணர்கள் என்ற வகையில் கணித பாடத்தை எடுத்துக்கொண்டால் அது சம்பந்தமான தேர்ச்சி பெற்றவர்களால் அந்த பாடங்களை கற்பிக்கக்கூடியவர்களாக இருத்தல் வேண்டும். தேர்ச்சி அற்றவர்கள் கற்பிக்கும் போது முழுமையான அடைவை
அந்த மாணவர்கள் அடைந்து கொள்ள முடியாத நிலை காணப்படும். தத்துவம் என்று வரும்போது அது சம்பந்தமான தத்துவங்கள் கட்டாயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த பாடத்தோடு தொடர்புடையதாக அமைதல் வேண்டும். உளவியல் என்று வரும்போது மாணவர்களின் இயல்பு கருத்துக்கள் முக்கிய இடத்தை வகிக்கின்றது. அக்குழந்தைகள் மாணவர்கள் படிக்கும் போது அவர்களின் குடும்ப நிலை குடும்ப நிலையையும் அவர்களின் மனநிலையையும் அடிப்படையாக கொண்டே அந்த கற்பித்தல் கலை திட்ட நோக்கங்கள் அமைந்திருத்தல் முக்கிய இடத்தை பெறுகின்றது. சார் சார் அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே ஓகே. அதில் இப்போ பொதுவாக சொல்ல போனால், நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். பொதுவாக சொல்ல போனால் பிள்ளைகள், இந்த கலைத்திட்டத்துடைய நோக்கங்கள், கலைத்திட்டத்தை தயாரிப்பவர்கள் கலைத்திட்டத்துடைய நோக்கங்களையும் குறிக்கோளையும் தீர்மானிக்கக்குள்ள அவங்களோட விருப்பம் போன்றும் அவங்க தீர்மானிக்க முடியாது. 5 விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று டெய்லர் குறிப்பிடுறார். இந்த கலைத்திட்டம் யாருக்காக உருவாக்கப்படுகிறதோ, எந்த வகுப்பு எந்த தரத்துக்குரிய மாணவர்கள் குறித்தானதோ, அந்த மாணவர்கள் அவர் கற்பவர் அவரை பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய வயது மட்டம், நுண்ணறி மட்டம், இயலுமை, இயலாமை, விருப்பு, வெறுப்பு என்பவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் அவர்களுக்கு பொருத்தம் இல்லாத, பிரயோசனம் இல்லாத கலைத்திட்டமாக போய்விடும். உதாரணமாக கிரேட் 6 படிக்கிற ஒரு பிள்ளைக்கு, கிரேட் 11 படிக்கிற ஒரு பிள்ளையோட இயல்பை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு கலைத்திட்டத்தை நாங்கள் வடிவமைப்புமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு அந்த கலைத்திட்டத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். இப்போ கற்பவர் கருத்தில் கொள்ள வேணும், இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, சமகால வாழ்க்கை. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல எங்களோட வாழ்க்கை முறைவாறு இருக்குது, நாங்கள் எதை அதிகமாக எதிர்பார்க்கிறோம், எது எங்களுக்கு தேவையுடைய இருக்கிறது, எங்களுடைய இப்போ உள்ள பிரச்சனை என்ன, எங்களோட வாழ்க்கை முறையில் இப்போ நாங்கள் எதிர்கொள்ள சவால்கள் என்ன, இதற்கு தீர்வு தரக்கூடிய, இதை வெற்றி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்க ஒண்ணு கலைத்திட்டத்துல. அதான் சமகால வாழ்க்கை. மூணாவது, கலைத்திட்டத்தை உருவாக்கக்குள்ள, இப்ப கலைத்திட்டத்தை உருவாக்க பொறுப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவிடம் கொடுத்தாலும் அவங்க தனியாக அந்த கலைத்திட்டத்தை உருவாக்காமல் இந்த பாடம், உதாரணமாக மெட்ஸோ, சயின்ஸோ, ஹிஸ்டரியோ, அல்லது பிரைமரிக்கு இருக்கின்ற ERI பாடமோ, அல்லது தமிழ் பாடமோ, எந்த பாடமாக இருந்தாலும் அந்த பாடம் தொடர்பான நிபுணர்கள் இருப்பாங்க. அந்த நிபுணர்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க, அதிபர் மாதிரி இருப்பாங்க, சார் உங்களோட சவுண்ட் இல்லா போயிட்டு சார்.
சார். சார் கட் ஆகியே ஓ சார், லைன் கட் செகண்ட். ஆகிய இல்லையா? ஓ அதுதான், நான் பார்த்தேன் சார். சிலமான் ஓகே. ஆகவே இந்த ஐந்து விடயங்களையும் கருத்தில் கொண்டுதான் ஒரு சார், நீங்க செல்லிண்டு மூணாவது விடயத்துல போயிட்டு கலைத்திருக்கிறது வடிவமைப்பு தமது கலைத்திருக்கிற நோக்கங்களையும் குறிக்கொண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சரிதானே? ஓகே. சார், நீங்க மூணாவது பேசும்போதே உங்களோட லைன் கட் ஆயிட்டு சார். இப்பதான் ஓகே. அதாவது தத்துவம் சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து நாங்கள் இந்த கலைத்திட்ட குறிக்கோளினூடாக எதை அடைய எதிர்பார்க்கிறோம், என்ன விஷயங்களுக்கு ஏற்பட வேணும், எது சார்பான விளக்கங்கள் கிடைக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுவதாக தத்துவமாக இருக்கும். உளவியல் சொல்கின்ற போதும் இந்த பாடத்தை கற்பிப்பவர், கற்பவர், பாடத்தோடு சம்பந்தப்படுகின்றவர்களுடைய உளவியல் ரீதியான தேவைகள், வயது மட்டம், எதிர்பார்க்க இயல்பு, விருப்பு, வெறுப்பு போன்றவைகளை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது கலைத்திட்டத்தை வடிவமைப்பவர்கள் இந்த கலைத்திட்டத்தோடு தொடர்பான குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் தீர்மானிக்கின்ற போதும் இந்த ஐந்து விடயங்களையும் கருத்தில் கொள்ளாமல் கலைத்திட்டத்தின் நோக்கங்களை வடிவமைப்பார்களாக இருந்தால் அந்த கலைத்திட்டம் தோல்வியடையும், அந்த கலைத்திட்டம் பிரயோசனம் அளிக்க மாட்டாது என்பதைத்தான் நாங்கள் இதன் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அவ்வளவுதான். நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பிள்ளையர். பாட உள்ளடக்கம். அப்ப ரெண்டாவது விஷயம் அவருடைய அந்த நேர்கோட்டு கலைத்திட்ட மாதிரியில காணப்படுற ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாட உள்ளடக்கம் தொடர்பான உடைய குறிக்கோள் அல்லது நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று டெய்லர் குறிப்பிடுறார். குறிக்கோள்களுக்கு அமைவாக பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்படாவிட்டால், குறிக்கோள்களுக்கு அமைவாக பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்படாவிட்டால் சரியான கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது. என்ன குறிக்கோள், என்ன நோக்கத்திலாக கருத்தை உருவாக்கிறோமோ அந்த குறிக்கோளுக்கு பொறுப்பான கண்டென்ட், சப்ஜெக்ட் கண்டென்ட் இருக்கும். இல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு பிரயோசனம் இல்லாம போயிடும். கலைத்திட்டம் வேறு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கும், இங்க டெக்ஸ்ட் புக்ல வேற விஷயம் இருக்கும். பாட உள்ளடக்கம் மிக முக்கியமானது. கற்பவருக்கு பொருத்தமாக நடைமுறை வாழ்க்கையை பயன்படக்கூடிய உள்ளடக்கத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இப்ப நடைமுறை வாழ்க்கையில் என்ன விஷயத்தை பத்தி நாங்கள் அதிகம் பேசுகிறோமோ, கலைக்கிறோமோ, மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அந்த விடயங்கள் எங்களுடைய சப்ஜெக்ட் கண்டென்ட்டுக்குள்ள இருக்க வேண்டும் என்று டெய்லர் குறிப்பிட்டுள்ளார். பாட உள்ளடக்கத்தை வகுப்பறைகளில் கற்பிப்பதற்கு தயார் செய்யும் போது பாடங்களுக்கு இடையிலான தொடர்புகளும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்புகளும் கருத்தில் கொள்ளப்படல் வேண்டும். உருவாக்குகின்ற போது பாடங்களுக்கு இடையிலான தொடர்பு, உதாரணமாக நாங்கள் சயின்ஸ படிக்கக்குள்ள அதில் இருக்கிற விஷயங்கள் சில நேரங்கள்ல ஹிஸ்டரியோட மெத்ஸோட தொடர்பட்ட கூடியதாக இருக்க வேண்டும், மற்ற பாடங்களோடு அனுசரித்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அது அலகுகளுக்கு இடையில தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு ஒரு வகுப்புல கிரேட் 7 சயின்ஸ் எடுத்துக்கொள்ளுமா இருந்தால் யூனிட் 1 ஒரு விஷயமா இருந்தால் யூனிட் 2 அதோட கொஞ்சம் தொடர்பான விஷயம், யூனிட் 3 இன்னும் தொடர்பான விஷயம், அப்படி ஒன்றோடு தொடர்புடைய விடயங்களாகவும் இந்த பாட உள்ளடக்கங்கள் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக இப்போ கிரேட் 3 மெட்ஸை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, 3 ஆகிற மெட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட மெட்ஸ் பாட புத்தகத்துல வந்து இப்போ அழகு நாளில வந்து அதுல வந்து கூட்டல் இருக்குன்னு வச்சுக்கொள்ளும், இப்போ கொண்டு செல்லல் இருந்து ஈரிலக்கங்களை கூட்டுறது இருக்கு. அதே மாதிரி யூனிட் 10ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொண்டு செல்ல நுடல் இரு இலக்கங்களை கூட்டுவதை இருக்கு. அதே மாதிரி கடைசி யூனிட்ல யூனிட் 20ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கொண்டு செல்லலுடன் 3 இலக்கங்களை கூட்டுதல் இருக்கு. அப்ப அதான் அந்த தொடர், அந்த அலகுகளுக்கு இடையில இருக்கு அந்த தொடர்புன்னு சொல்ற விஷயமா இருந்தான். ரைட். அப்ப இவ்வாறு பாடங்களுக்கு இடையில தொடர்பு இருக்க வேணும்,
ஒரு பாடத்துட அலகுகளுக்கு இடையிலும் தொடர்பு இருக்க வேணும். அந்த வகையில இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் பாட உள்ளடக்கம் அமைந்திருக்க வேண்டியது அவசியம் சொல்லி டெய்லர் குறிப்பிடுகின்றார். அடுத்தது கற்றல் உள்ளடக்கம் மாணவர் சார்பானதாக அமைதல் வேண்டும். மீத்திரம் உள்ள மாணவர்களை மாத்திரம் கருத்து கொள்ளாது. பின்தங்கிய மாணவர்களுக்கும் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கும் பொருத்தமாக அமைய வேண்டும். உங்களுடைய பாட உள்ளடக்கம் ஒரு வகுப்பு நினைக்கிற கிருத்திக்கான மாணவனுக்கு மட்டும் பிரயோசனம் அளிக்க கூடாது. சாதாரணமான மாணவன், பின்தங்கிய மாணவன், விசேட தேவையுடைய மாணவன் எல்லோரும் அந்த பாடத்தை, அந்த விடயத்தை, அந்த டொபிக்கை, அந்த உள்ளடக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் இருக்க வேண்டும் சொல்லி டெய்லர் குறிப்பிடுகிறார். பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்படும் போது தற்கால வாழ்க்கை முறை பற்றி கவனத்தில் கொள்வது அவசியம். இப்போதைக்கு வாழ்க்கை முறையை பத்தி நாங்க கவனத்தை கொண்டோம், எங்களுக்கு பொருத்தம் இல்லாத கடந்த நூற்றாண்டுல நடந்த ஒரு விஷயத்தை சப்ஜெக்ட் கண்டென்ட் மூலமாக வியோசனம். ஆனால் பழைய ஒரு செய்தியை சொல்லி தற்காலத்துக்கு அது தேவை, தற்காலத்துக்கு அவசியங்கிற வகையில சேர்க்கலாம். உதாரணமாக ஹிஸ்டரி பாடத்துல வந்து எமது கீர்த்தி மிக்க மன்னர்கள் ஒரு பாடல் இருக்கு. இது இப்ப 2000 வருஷத்துக்கு முந்தின கதையாக இருக்கும் அது. அப்ப இது எங்களுக்கு தேவைங்கிறதால முடியல. ஏன், எங்களோட கடந்த கால மன்னர்கள் எவ்வாறு புகழ் பெற்று விளங்கினாங்க, அவங்க எவ்வாறான தொழில்நுட்ப அறிவு இருந்துச்சு, இப்படிக்கு இந்த கருவிகள் உபகரணங்கள் இல்லாத காலப்பகுதியில ஒரு சிறந்த நீர்ப்பாசன திட்டத்தை அவங்களால எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சு, எப்படி இந்த பாரிய குளங்கள அணைக்கட்டுகளை கட்ட முடிஞ்சது, எப்படி அவங்க வெளிநாடுகள்ல உணவுல தங்கி இருக்காமலுக்கு எங்களோட நாட்டுக்கான உணவு அவர்களை தயாரிப்பதற்கான திட்டங்களை வகுத்தாங்க, இதெல்லாம் அறிந்து கொள்ளவும். காலம் கடந்த காலம் தான், மன்னருடைய ஆட்சி காலம் 2000 வருஷத்துக்கு முந்தியதுதான். ஆனால் அதுல இப்ப படிப்பினை பெற வேண்டிய விஷயம் இருக்கு, அதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கலைத்திட்ட தயாரிப்பு நோக்கம் உள்ளடக்கம் தயாரிக்கும் போது ஒவ்வொரு பாடங்களிலும் கல்வி நிபுணர்களுடைய அபிப்பிராயம் அவசியம் அறியப்படல் வேண்டும் என்று டெய்லர் குறிப்பிடுகிறார். இது பாட உள்ளடக்கம் தொடர்பாக டெய்லருடைய கருத்தாக காணப்படுகின்றது. சரியா பிள்ளை, விளங்கிட்டா? ரெண்டாவது விஷயம் பார்க்கணும், எது நோக்கம் குறிக்கோளுங்கிறத பார்த்துட்டோம். இரண்டாவதாக பாட உள்ளடக்கம் சம்பந்தமா பார்த்துருக்கோம். சரியா சார், எஸ் ஒவ்வொரு பாடம் தொடர்பிலும் கல்வி நிபுணர்கள் அபிப்பிராயம் டா விளங்கல்ல. ஒவ்வொரு பாடம் தொடர்பிலும் கல்வி நிபுணர், அதாவது இப்ப நாங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டரி பாடத்துல எமது கீர்த்தி மிக்க மன்னர்கள் ஒரு டொபிக் இருக்கு, இது தொடர்பாக கல்வி நிபுணர்களோட அபிப்பிராயம் எடுக்கும். கல்வியாளர் இருக்காங்க, பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், இது துறை சார்ந்த நிபுணர்கள், தொல்பொருள் திணைக்களத்தில் இருக்கிறார்கள், இவங்களோட அபிப்பிராயத்தை நாங்க எடுக்கணும். எந்த விஷயத்தை நாங்க சேர்க்கறது இருக்கும்? உதாரணமாக ஒரு மன்னனுடைய வெறும் வாழ்க்கை வரலாறு மட்டும் பிள்ளைகள் படிப்பது ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனால் ஒரு மன்னன் தன்னுடைய ஆட்சி எப்படி சிறப்பாக மேற்கொண்டான், அது என்னென்ன திட்டங்கள் அவன் கொண்டு வந்திருந்தான், எவ்வாறு தன்னுடைய ஆட்சி கால பகுதியில நாட்டை அபிவிருத்தி செய்தான் என்கிறத நாம கற்பிக்கணும் பிள்ளைக்கு. அதுக்கு நிபுணர்களுடைய அபிப்பிராயம் அவசியம். சரிம்மா, உதாரணமாக மகாபராக்கிரமமாகும் மன்னரை பற்றி நாங்க அறிய வேண்டுமா இருந்தா, அவனுக்கு எத்தனை மனைவி, அவன் யாருடைய மகன், அவன் பிள்ளைகள் யாரு, எங்க ஆட்சி செய்யறாங்க, இது எங்களுக்கு அவசியம் இல்லை. அவன் இந்த நாட்டுக்கு என்ன சேவை செஞ்சான், என்ன ஒரு சொட்டு தண்ணீரும் கடலில் வீணே கலக்க கூடாது என்ற எண்ணத்தை வச்சிருந்தான் அவன். அதனால ஏராளமான குளங்களை கட்டி இருக்கிறான். என்னென்ன குளங்களால கட்டப்பட்டிருக்கு, அந்த குளத்துல இருக்க சிறப்பு என்ன, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் அந்த குளங்கள் ஏன் இன்னும் சேதம் அடையாமல் உறுதியா இருக்குது, எப்படியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறான், இதைத்தான் அறிந்து கொள்ள வேணும். இதை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டுக்குள்ள சேர்க்க வேணும். அதான் கல்வி நிபுணர்களுடைய அபிப்பிராயம் விளங்கிட்டு. வெறும் வரலாறு சொல்றதுக்குள்ள நாங்க வெறும் வரலாறு அறிஞ்சு எதுவுமே சாதிக்க போறல, அந்த வரலாற்றுக்குள்ளாக நாங்க படிப்பின வரணும். ஏன் எங்களால நாங்க இன்னைக்கு எங்களால் ஒரு ஒரு சிறந்த வீதியையோ ஒரு பாலத்தையோ ஒரு கட்டடத்தையோ கட்ட முடியாம இருக்கு,
எந்த தொழில்நுட்ப சாதகம் இல்லாத கால பகுதியில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய குளங்களை, குளக்கட்டுக்களை, அணைக்கட்டுக்களை அவங்க எப்படி கட்டினாங்க மன்னர்கள்? இதைத்தான் நாங்க அறிய வேணும். இதுக்குத்தான் அந்த நிபுணருடைய அபிப்பிராயத்தை நாங்க பெற வேணும். சரியமான் சரி சார், ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். அவருடைய நேர்கோட்டு கலை திட்டத்துல மூணாவது விஷயம் தான் ஒழுங்கமைப்பு. பாட உள்ளடக்கத்தை கற்பித்தலுக்கு தயார் செய்யும் போது பாடசாலையில் நிலவும் நிலைமைகளுக்கு ஏற்ப அதனை ஒழுங்கமைத்தல் வேணும். நாம் ஒரு ஸ்கூல்ல படிப்பிக்க போறோம், ஒரு கலை திட்டத்துல கூட தெரிஞ்சுட்டா அந்த ஸ்கூல்ல நிலைமைக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கணும். எத்தனை பிள்ளைகள், யார் ஆசிரியர், என்ன வளம் இருக்கு எங்கிட்ட, மல்டிமீடியா இருக்கா இல்லையா, கிளாஸ் ரூம் பிள்ளைகளுக்கு போதுமானதா, ஆக்டிவிட்டி பேஸ்ட் செய்யலாமா, ரைட், இது குழு முறையில கற்பிக்கிறதுக்கு பொருத்தமான வகுப்பறையா, இந்த பாடம் குழு முறையில கற்பிக்க பொருத்தமான பாடம் தானா, எல்லாத்தையும் கருத்துல கொண்டு நாங்க கற்பிக்கிறது தான் இந்த ஒழுங்கமைத்தல் சொல்றோம். கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் ஒன்றிணைப்பதற்கு ஒழுங்கமைப்பு அவசியம். ஒழுங்கமைப்பில் கற்பித்தல் திட்டங்கள், வேலை திட்டங்கள், கற்றல் உபகரணங்கள், பாட புத்தகங்கள், ஆசிரியர் ஆளணியினர் என்பன அடங்குகின்றன. நோக்கம் உள்ளடக்கம் என்பன மதிப்பீடு செய்யத்தக்கதாக கலை திட்டம் ஒழுங்கமைக்கப்படல் வேண்டும். புரிந்தனே? அதாவது நாங்கள் உருவாக்குற கலை திட்டத்தின் நோக்கம், அதோட சப்ஜெக்ட் கண்டென்ட் மாணவர்கள் கூடிய வகையில் அடைய பெற்றிருக்குதா, மாணவர்கள் அதனால பயனடைந்திருக்கிறார்களா, இந்த கலை திட்டத்தினால நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு பிரயோசனமா என்பதை மதிப்பீடு செய்யணும். மதிப்பீடு செய்யறா அதை நடைமுறைப்படுத்திக்கணும். ஒழுங்கா அதை நடைமுறைப்படுத்துற அந்த கட்டம் தான் இந்த ஒழுங்கமைப்பு கட்டம், மாணவர்களை கொண்டு சேர்க்கின்ற கட்டம். அப்ப வகுப்பறையில் நடக்கிற கற்பித்த திட்டம், வேலை திட்டம், கற்றல் உபகரணங்கள், பாட புத்தகம், ஆசிரியர்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த அமைப்புக்கு பேர் தான் ஒழுங்கமைப்பு. அப்ப ஒவ்வொரு பாடசாலையிலையும் அது வேறுபடும். இப்ப சில பாடசாலைகள்ல போதுமான அளவு பௌதீக வளங்கள் இருக்கு, பெரிய கட்டடம் இருக்கும், பெரிய வகுப்பறை, 20 மாணவர்கள் இருந்தாலும் அவங்க குழு சேர்ப்பால் ஈடுபடுறதுக்கு போதுமான அளவு இடவசதி இருக்கும், அங்க ஒயிட் போர்டு இருக்கும், மல்டிமீடியா இருக்கும், லேப்டாப் இருக்கும், என்ன, அப்ப அது ஓகே. ஆனா சில பாடசாலைகள்ல, கிராமப்புற பாடசாலைகள்ல பாத்தீங்கன்னா தகரத்தால் அடைக்கப்பட்ட கொட்டி இருக்கும், வெளிச்சம் போதாக இருக்கும், ஒயிட் போர்டுக்கு பதிலாக கரும்பலக மட்டும் இருக்கும், கரும்பலகையில ஒழுங்காக எழுத முடியாமல் இருக்கும், எழுதினாலும் பிள்ளைகள் வாசிக்கிறதுக்கு ஷைன் பண்ண ஒளி அடிக்கும், இப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கும். அந்தந்த பாடசாலையில காணப்படுகின்ற நிலைமைக்கு ஏற்பதால் நம்ம கலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதான் ஒழுங்கமை. அவை நான் இதை மல்டிமீடியாவில் படிப்பிப்பேன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிப்பிக்கிறார். அங்கிருந்த வளம் இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி படிப்பிட்டா உலகமோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அப்ப நோக்கம் உள்ளடக்கம் என்பன மதிப்பீடு செய்யத்தக்கதாக கலை திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டது வேண்டும். இலங்கையில் கலை திட்ட ஒழுங்கமைப்பில் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகளும் இருக்கு. கொழும்பு போயல் கல்லூரியில, ஆனந்தா கல்லூரியில இருக்கிற வசதி வாய்ப்பு, பௌதிக வளம், மனித வளம் போன்ற அந்த வசதிகள் ஒரு கிராமப்புறத்துல, ஒரு அனுராதபுரத்துல, ஒரு புறநர்வையில் இருக்கிற ஒரு கிராமப்புற பாடசாலை இல்லை. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். அப்ப ஒரே கலை திட்டம் தான், ஒரே கலை திட்டம் தான். கொழும்பு கோயில் கல்லூரியில நடைமுறைப்படுத்துறதும் ஒரே கலை திட்டம் தான். அனுராதபுரத்துல ஹொரவ புத்தாண்டில் இருக்கிற ஒரு பாடசாலையில காணப்படுற கலை திட்டமும் ஒரே விஷயம்தான். புரங்கிட்டோம். ஆனா ஹொரவ புத்தாண்டில படிப்பிக்கிறவங்க அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒழுங்கமைக்கணும். கோயில் கல்லூரியில படிப்பிக்கிறார்கள், அவங்களோட வசதி அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒழுங்கமைக்கணும். அதன் ஒழுங்கமைப்பு அப்ப இது மிக முக்கியம்னு சொல்லி டெய்லர் குறிப்பிடுகிறார். மற்ற சவுண்ட காணவேஸ்வரி லதா விளங்கிச்சு சார்.
உறுதியாக நாங்கள் பார்க்க வேண்டியது மதிப்பீடு. நோக்கம் அடையப்பெற்றுள்ளதா, நாங்கள் என்ன நோக்கத்துக்காக ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்கினோமோ அந்த கலைத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பாட உள்ளடக்கத்தை உருவாக்கினோமோ, ரைட், அந்த பாட உள்ளடக்கத்தை மாணவர்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஒழுங்கமைப்புகளை தோற்றுவித்தோமோ, அதன் பின்னர் இப்ப நாங்க எதிர்பார்த்த நோக்கம் இந்த கலைத்திட்டத்தினுடைய அடையப்பட்டிருக்கிறதா, மாணவர்களை நாங்க எதிர்பார்த்த நடத்தை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை கண்டிப்பாக அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு பேரு தான் மதிப்பு. சரியா பிள்ளை, அப்படிங்கிற நாட்டுல காணப்படும் பெரிய குறைபாடு, பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் உருவாக்கப்படுற கலைத்திட்டம் சிறப்பானதுதான். இப்ப நாங்க இருக்கிற குறிக்கோள் மைய கலைத்திட்டம், இப்ப இருக்கிறோம், இதுக்கு முதல் நாங்க பார்த்தீங்கன்னா தேர்ச்சி மைய கலைத்திட்டம், எல்லாமே சிறப்பான கலைத்திட்டம் தான். இந்த கலைத்திட்டம் நாங்க எதிர்பார்த்த நோக்கத்தை அடைஞ்சிருக்கிறதா இல்லையாங்கிறத மதிப்பீடு செய்யறதில்ல. இது சக்சஸ் ஃபெயிலியராங்கிறத நாங்க என்ன செய்யறதில்ல, மதிப்பீடு செய்யறதில்ல. நாங்க மதிப்பீடு செய்யாம இருக்கிற அடுத்த கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வந்தோம்னு சொன்னா இது தோல்வியா வெற்றியாங்கிறது எங்களால தீர்மானிக்க முடியாம இருக்கு. 2013 ஆம் ஆண்டு ஒரு கலைத்திட்டம் வந்துச்சு, அது அப்படி நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய அது வெற்றியா தோல்வியான்னு பாக்குறது 2017 வந்துச்சு. 2017 அடுத்த கலைத்திட்டம் வந்து அடுத்த கலைத்திட்டம் போய் கொண்டு இப்ப 2025 அல்லது 26 அடுத்த கலைத்திட்டம் வரப்போகுது, புது கலைத்திட்டம். அப்ப இப்ப நடைமுறைக்கு இந்த கலைத்திட்டம் சக்சஸா ஃபெயிலியரா என்ன பிரச்சனை, இந்த கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது என்ன சிக்கல் இருக்கு எங்களுக்கு, இதை ஒட்டி நாங்க மதிப்பீடு செய்யறது அடுத்த கலைத்திட்டத்தை கொண்டு வந்துடுவோம். அப்ப சில நேரங்களில் இந்த கலைத்திட்டத்தை காணப்போற அதே பிரச்சனை அதே கலைத்திட்டத்துக்கு வரலாம், அப்ப இதை கண்டுபிடிச்சதுன்னு நாங்க அதை சீர் செய்யலாம். அந்த குறைபாடு ஒட்டி இருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்னா எங்களோட கலைத்திட்ட உருவாக்கம் எங்களோட கல்வி நடவடிக்கைகள்ல அரசியல் தலையீடு அதிகம். ஒரு ஒரு ஆட்சியில் அரசாங்கம் ஒரு கலைத்திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த, அடுத்த தேர்தலில் அந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்பட ஒரு புதிய அரசாங்கம் வந்தா அவங்க ஒரு கலைத்திட்டத்தை கொண்டு வருவாங்க. அப்ப இந்த கல்வி அரசியல் மயப்படுத்தப்படுறதுதா, அரசியல் செல்வாக்கு கல்வியில அளவுக்கு அதிகமாக காணப்படுறதா, இவரோட நாட்டுல கல்வி முறையில காணப்படுகின்ற இது தோல்வியாக பிரச்சனையாக இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு கலைத்திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தா அது சக்சஸா ஃபெயிலியரா, வெற்றியா தோல்வியா, எவ்வளத்துல பிரச்சனை இருக்கு, எவ்வளத்துல குறைபாடு இருக்கு, என்ன குறைபாடு இருக்கு, ஏன் இந்த குறைபாடு வந்துச்சு, இது மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படல் வேண்டும். துரதிருஷ்டவசமாக இந்த மதிப்பீடு இவர நாட்டுல கலைத்திட்ட உடையத்துல மேற்கொள்ளப்படுவதில்லை. அப்ப ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் சொன்னால் இந்த டெய்லருடைய குறிக்கோள் மைய கலைத்திட்டம், நேர்கோட்டு கலைத்திட்டம் சொல்லப்படுற கலைத்திட்டம் 4 முக்கியமான விஷயங்களை கொண்டதாக காணப்படுகிறது. அது நோக்கம், குறிக்கோள், பாட உள்ளடக்கம், ஒழுங்கமைப்பு, மதிப்பீடு என்று 4 முக்கியமான படிமுறைகளை கொண்டதாக இந்த கலைத்திட்டத்துடைய பிரதானமான அம்சங்கள் காணப்படுகின்றன. இவற்றின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த கலைத்திட்டத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரியா பிள்ளை, விளங்கிட்டா விளங்க இல்லையா? அடுத்தடுத்த ஹெட்டிங்க கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்களேன். இதுதான் நம்மளோட முதலாவது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சார், இது பிடிஎஃப் போடுறதானே? கண்டிப்பா போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதை எழுத்து பிள்ளைகளாம் வீட்டில் கரெக்ட் பண்ணி கூட போடுவோம்.
ரைட், ஓகே. இது தொடர்பாக ஒரு ஏதாவது கேள்வி எழுதிக்க முடியல. நாங்கள் அடுத்தது வந்து லிண்டா யாப்பாவினுடைய கலைத்திட்ட மாதிரியை பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா. அதுக்கு பிறகு இந்த வட்ட மாதிரி மற்றும் இயங்கு தன்மை கொண்ட மாதிரியை பற்றி பார்த்துட்டோம்னா ரெண்டு கிளாஸ் இன்ஷால்லா நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். சரிண்ணே, அதுக்கு பிறகு நீங்கள் 2 செஷன் எங்களுக்கு தரப்படும். உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு தலை நீங்கள் 13 பேர் 13 பேர் இருக்கிறீங்க கிளாஸில், 14 பேர் கடைசி கிளாஸில் 14 பேர் இருந்தீங்க. அவை 2 நாள் எங்களுக்கு செஷன் தரப்படும். எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் முடிக்கிறதுக்கு 15 நிமிடங்களாவது தேவைப்படும். உங்களுக்கு நீங்கள் ஒன் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, எல்லா கேள்விகள் கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் வரும். அவை 15 நிமிஷம் ஒரு ஆளுக்கு ஒதுக்கினாலும் எங்களுக்கு வந்து 2 செஷன் தேவைப்படும். இந்த ப்ரெசன்டேஷன் செய்யறது சரிண்ணே. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு யார் யார் என்ன தலைப்பு செய்யறது, எத்தனை ஸ்லைட் தயாரிக்க போகணும், எப்படி ப்ரெசன்டேஷன் செய்யறதுங்கிறது விளக்கமில்ல உங்களுக்கு அடுத்த கிளாஸ்லாம் தர முடியும் சரியானே. அதுக்கடையில வந்து நான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த அவ்வளவு ஸ்லைடையும் வந்து எழுத்துப்பிள்ளை எல்லாம் திருத்தி, வசன பிள்ளைகளை எல்லாம் திருத்தி நான் PDF மாற்றி உங்களை குரூப்ல போடுவேன் சரியமான். அதிலேயே நீங்க நிறைய விஷயங்களை தேடிக்கொள்ளலாம். அதே மாதிரி இணையதளத்துக்கு நிறைய தகவல் இருக்க முடியும், அதையும் பார்த்துக்கணும். தனி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விஷயத்தை நீங்க மீண்டும் எனக்கு விளங்கப்படுத்த பயன்படுத்தாமல் நீங்களும் புதிய விடயங்களை தேடி அறிஞ்சு நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் செய்வீர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் சரியா. ஓகே சார். அப்ப நாங்க கிளாஸ் நிறைய விஷயம் சரி சார். சீனா ஓகே சார். சரி சார், பாதிக்குமா? வாலைக்கும் சலாம். தேங்க்யூ. வாலைக்கும் சலாம்.